திமுகவின் அடிப்பொடையராகவே மாறிவிட்டாரே பெரியார் பேரன் இவருக்கு ஏன் தன்மான தலைவர் பட்டம் அடிச்சு நூறுக்கும் அழகிரி கோஷ்டி தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவரும் சிட்டிங் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் மாஜி மத்திய அமைச்சருமான இ இளங்கோவனுக்கும் காங்கிரசின் தலைவராக இப்போதிருக்கும் கே எஸ் அழகிரியின் கோஷ்டிக்கும் இடையில் கடும் மோதல் உருவாகியுள்ளது அழகிரியை உடனடியாக மாற்றச் சொல்லி போர்க்கொடி தூக்கியுள்ளார் இளங்கோவன் பிரபல இணையதளம் ஒன்றில் பேசியுள்ள அவர் பாஜகவை பொறுத்தவரையில் இனி ஆப்பிரிக்காவில் நின்றால்தான் வெற்றி பெறும் வரவுள்ள ஐந்து மாநில தேர்தல் முடிவில் பஞ்சபாண்டவர்கள் எப்படி போர்க்களத்தில் வெற்றி பெற்றார்களோ அப்படி காங்கிரஸ் வெற்றி பெறும் இந்தியா முழுவதும் தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் தயாராக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் இங்கு காங்கிரஸ் சுறுசுறுப்பாக இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் இது பற்றி மேலிடத்திற்கு சொல்லி இருக்கிறோம் அவர்களும் விரைவில் சரி செய்து காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என நம்புகிறேன் ஆளே இல்லாத கட்சிகள் கூட ஊடகங்களில் தினந்தோறும் பெரிய பரபரப்புகளை செய்கிறார்கள் அவர்கள் செய்வதில் தொன்னூறு சதவீதம் பொய்யாக இருந்தாலும் கூட பெரிய சத்தம் போடுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கொஞ்சம் அமைதியாக இருப்பது போல் தெரிகிறது எனவே அந்த அமைதியை கலைத்துவிட்டு நாங்கள் தீவிரமாக தேர்தல் களத்தில் இறங்க வேண்டும் இது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கோவிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியிடமும் தெரிவித்து இருக்கிறோம் நிச்சயமாக காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் டெல்லி நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் நேரத்தில் கூட்டம் நடத்துவதாக இருந்தால் அனைவரையும் அழைப்பார்கள் ஆனால் சத்தியமூர்த்தி பவனில் அழகிரி நடத்திய கூட்டத்திற்கு சிதம்பரம் திருநாவுக்கரசர் தங்கபாலு கிருஷ்ணசாமி செல்வ பெருந்தகை இளைஞர் காங்கிரஸ் மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் என யாரையும் அழைக்கவில்லை எனவேதான் மர்ம கூட்டம் நடத்துகிறார் என கூறினேன் இப்படி பலரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு வேண்டிய பத்து பேரை வைத்து கூட்டம் நடத்தினால் அது எந்த விதத்தில் காங்கிரசின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் வேறு என்ன அவர்களால் சொல்ல முடியும் யாருக்கும் கடிதம் அனுப்பவில்லை தொலைபேசி மூலமாகவும் தெரிவிக்கவில்லை தெரிந்தால்தானே சொல்ல முடியும் வாரிசுகளுக்கு தேர்தல் சீட் வேண்டுமென்றால் அழைக்காமலே கூட்டத்துக்கு ஆஜராவார்கள் என்று முன்னாள் தலைவர்களை பற்றி அழகிரியின் ஆதரவாளர்கள் விமர்சிப்பதாக கேள்விப்படுகிறேன் இதுபோல் சொல்பவர்கள் முதலில் உத்தம சீலர்களாக இருக்க வேண்டும் ரஞ்சன் குமார் மாவட்ட தலைவரா அல்லது எஸ் சி அணி தலைவரா என எனக்கு தெரியவில்லை நான் தலைவராக இருக்கும் போதே அவரை பற்றி பத்திரிகைகளில் செய்தி வந்தது கட்சிக்காரர் என்பதால் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது குறிப்பாக மாநகராட்சி தேர்தலின் போது பலரிடம் கவுன்சிலர் ஆகிவிடுகிறேன் என கூறி சலுகைகள் பெற்றதாக கூட தகவல்கள் உண்டு அது குறித்து நான் பேச விரும்பவில்லை என்னை பேச வைத்து அதன் மூலம் அழகிரியை கட்டம் கட்டும் அவசியம் திமுகவுக்கு கிடையாது காங்கிரசின் உள்கட்சி விவகாரங்களில் அவர்கள் எப்போதும் இறங்கியது இல்லை அவர்கள் தேர்தல் களத்தில் ஏற்கனவே இறங்கிவிட்டார்கள் பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள் உதயநிதி ஒருபுறம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மறுபுறம் முதல்வர் உடல்நலம் சரியில்லாத போதும் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு சீட் கொடுக்கப்படும் கடந்த தேர்தலில் என்னை தவிர அனைவரும் வெற்றி பெற்றுவிட்டார்கள் இருந்தாலும் ஈரோடு கிழக்கில் நடந்த தேர்தலில் மக்கள் என்னை வெற்றி பெற வைத்தார்கள் என்று பேசியுள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தனக்கான அனைத்து அமைச்சர்களையும் இறக்கி பிரச்சாரம் செய்ய வைத்ததோடு இமாலய வாக்குகளுடன் தன்னை வெற்றி பெற வைத்ததற்காக இப்படி திமுகவின் அடி ஆகிவிட்டார் இளங்கோவன் இவருக்கு இன்னும் ஏன் தன்மான தலைவர் எனும் பட்டம் பெரியாரின் பேரன் எனும் மதிப்பை கெடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று சோஷியல் மீடியாவில் பிழிந்தெடுக்கிறார்கள் கே எஸ் அழகிரியின் ஆதரவாளர்கள்